HD formulation, dark spots ஐ மறைத்து இரண்டு மடங்கு நீடித்திடும் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் தருகிறது. புதிய ஸ்கின்ஸ் பிபி ஃபேஸ் டால்க் இரண்டு மடங்கு நீடித்திடும். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. ஸ்ரீ முத்துகுமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மாங்காடு, சென்னை. அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, எம்இ அண்ட் பிஹெச்டி. கவுன்சிலிங் கோட் 1218. எனக்கு பகிர்ந்து கொள்றதுக்கு நிறைய தகவல்கள், செய்திகள் இருக்குது. அவர் இசையில் தான் நாங்கள் வளர்ந்தோம், வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை மேதைக்கு அருகில் நின்று அவருடைய 80வது பிறந்த நாளில் அவரை வாழ்த்துகிற வாய்ப்பை பெற்றமைக்கு உண்மையிலேயே நாங்கள் பெரிதும் மகிழ்கிறோம். பிறந்த பயனை அடைந்து விட்டது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாக இருக்குது. இங்கே எல்லோரும் அமர்ந்திருக்கோம். எவ்வளோ பேர் நம் தாய் பாடிய தாலாட்டு நமக்கு நினைவில் இருக்கும்னு தெரியாது. எங்கள் அம்மா பாடின எந்த பாட்டை கேட்டு நான் தூங்குனேன்னு தெரியாது. ஆனால் எங்களையெல்லாம் தாலாட்டி தூங்க வைத்த ஒரே பாட்டு எங்களின் ஆண் தாய், எங்கள் ஐயா இளையராஜா அவர்களுடைய பாட்டு தான். இங்கே சென்னைக்கு திரையுலகத்துக்கு வந்ததுக்கு பெரிய காரணம், வெளிப்படையாக சொல்லணும்னா, பல பேர் வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொடுத்து படிச்சுட்டு எங்கள் அப்பாலாம் என்னை இராணுவத்துக்கு போக சொன்னார், நம்ம சொந்தக்காரங்க மாதிரியான வாத்தியாரா போலன்னார். ஆனால் இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்ட மேதைவர் தான். பாட்டை போட்டு 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 திசை திருப்பி விட்ட ஆட்களில் எங்களால் தான் முதன்மையான ஆள். வந்து வாய்ப்பு தேடி அலையும் போது பசி, என்ன பண்ணுறன்னு தெரியாது. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு மீயப்படுங்கிற மாதிரி செவிக்கு உணவளித்து எங்களை பசி மறக்க வைத்த ஒரு ஆண் எங்களுடைய ஐயா இளையராஜா. அவர் சொல்லி தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். மொசாட்டு, பீத்தவன், பால்மரியெட்லாம் எங்களுக்கு அவரால் தான் எங்களுக்கு தெரியும். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அவரெல்லாம் தேடி பார்த்தவோ இவங்கெல்லாம் இருக்காங்களான்னு. அதில் மொசாட்டு சொல்கிறார், உலகத்தின் ஒட்டுமொத்த துன்பங்களையும் அழிப்பதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று தான் இசைங்கிறார். உலகத்தால் இசையால் அடைய முடியாத இன்பமும் இல்லை, இசையால் துடைக்க முடியாத துன்பமும் இல்லைன்னு. அது இன்றைக்கி பால்மரியட் இல்லாமல் இருக்கலாம், மொசாட் இல்லாமல் இருக்கலாம், பீத்தவன் இல்லாமல் இருக்கலாம், அவர்களுக்கு இணையான ஒரு ஈடு இணையற்ற இசை மீது எங்களோடு எங்கள் அருகில் இருக்கிறாருங்கிறது எங்களுக்கு தெரியும். படித்த இசையை வைத்து பாட்டு போட்டுடலாம். ஏன், நான் கூட பாடுவேன், யார் வேணாலும் பாடலாம். ஆனால் மனித மன உணர்வை மொழி இசையால் மொழிபெயர்க்கிற ஆற்றல் அளப்பரியது. அப்படிப்பட்ட அளப்பரியல் ஆற்றப்பட்ட ஒரு இசை மேதை எங்களுடைய ஐயா தான். அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம், பல உதாரணங்கள் சொல்லலாம். ஏன் இசை ஞானி, ஏன் இசை அரசன் அப்படிலாம் எங்களுடைய இசை ஞானின்னா, அறிவு என்பது அறிவது, ஞானம் என்பது உணர்வது. இசையை அறிய முடியாது, உணரத்தான் முடியும். அப்படி உணர்ந்ததால் அவர் இசை ஞானி. அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ மனித உணர்வை எப்படி மொழிபெயர்க்க முடியும் அப்படின்னு தான் நீங்கள் பாருங்கள். கடலோர கவிதையை வச்சு பேசுவேன், எங்கள் அப்பா படத்தை. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு இசையால் உறவு, நட்பு வேற, இசையால் இணைந்த உறவும் வேற. அதில் மலை மேலே ரேகாவும் அண்ணன் சத்யராஜன் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த மலையில் என்ன சாமி இருக்குன்னு கேட்கும்போது அங்கே ஒரு சாமி பேரை சொல்லுவாங்க ரேகா. இந்த மலையில் எந்த சாமி இருக்குன்னா அங்கே ஒரு சாமி பேரை சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் திரும்பி இங்கே ஒரு சாமி மலை மேலே இந்த சாமி இருக்கும்பாங்க. சத்யராஜன் மலை மேலே ரேகா நிற்க விட்டு கீழே இறங்கி வேக 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 வேகமாக ஓடி போய் கீழே நின்று, டீச்சர், இந்த மலை மேலே நீங்கள் தான் இருக்கிறீங்க, நீங்கள் தான் என் சாமி, நீங்கள் தான் என் தெய்வம் வர. இது காட்சி. இதுக்கப்புறம் அடியாத்தாடி மனசு பறக்குது சரிதானா, ஒரு மன உணர்வை அப்படியே இசையால் மொழிபெயர்க்கிற ஆற்றல் கொண்ட ஒரே இசை மேதை எங்க இளையராஜா தான். அதை யார் அடிக்க முடியாது. அவருக்கு முன்னாடி பாடி காட்டுறதுக்கு நான் வருந்துறேன். அங்கே அங்கே போய் திட்டுவார், சுதி இல்லாமல் பாடுறா, அது இல்லாமல் பாடுறா, வார்த்தையாக சொல்லி இதை கடத்த முடியாது, அதுக்காக தான் பாடி காட்டுறேன். இப்போ பல இது சொல்லலாம். நீங்கள் திரைக்கதை அமைப்பீங்க, வசனம் எழுதுவீங்க, காட்சி அமைப்பீங்க, இசையால் ஒரு திரைக்கதையும் காட்சியும் கூட வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதுக்கு வந்து இந்தியாவில் இல்லை, உலகத்திலே ஆள் கிடையாது. நாங்கள் பார்க்காத திரைப்படம் கிடையாது, கேட்காத பாடல் கிடையாது, எங்கள் ஆளை விட்டால் உலகத்திலே ஆள் கிடையாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்ல பாருங்கள், நீங்கள் என்னடா படத்தில் தான் காட்சியில் சூப்பர் இம்போஸ்லாம் பண்ணுவீங்களா? ஒரு காட்சி மேலே இன்னொரு காட்சி வரும். நீங்கள் பார்த்தி, குறிப்பாக எங்கள் ஐயா பாலச்சந்தர் படம், எங்கள் அப்பா பாரதிராஜா படங்கள்லாம் ஒரு காட்சி, இப்படி ஒரு முகம் இருக்கும், அது மேலே பின்னாடி நிறைய காட்சிகள் ஓடும், அது சூப்பர் இம்போஸ்னு சொல்லுவோம். இசையில் ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ண ஒரு ஆள் இருக்காருன்னா நம்மால் தான். அது வந்து பேருந்தில் அண்ணன் சிவகுமார் இன்னொரு பொண்ணு போவாங்க, என் கண்மணி காதலி ஓர் ஆயிரம் கதை சொல்கிறாள் அம்மம்மா என்னும். ஒரு ரெண்டு இங்கிட்டு ஒரு ட்ராக்கு போகுது, இங்கிட்டு ஒரு இசை வடிவு, இது போகுது, தடம் போகுது, ஒன்னை ஒன்று குழப்பல, ஒரே கருத்தில் போகுது. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் அன்னைக்கு கிடையாது. அப்பா
எந்த செல்ல ஆவா அதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா கருவாட்டு கூட முன்னாடி போனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்கி நாங்கள்லாம் வந்து இங்கே பாருங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஆடு இந்த மாடு நிறைய வளர்த்தா அதுக்கு மழை காலத்தினால இறங்க விட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊர் ஐயனார் கோயிலில் திருவிழா பாட்டு போடுறாங்க, அது வரைக்கும் அப்படியே நாங்கள் பாட்டு கேட்டதில்லை. அதில் ஒரு திடீர்னு வந்துட்டு புள்ளி ஓட்டக்காரி புலி அம்பு செலக்காரி நல்ல இருக்க போகையில யார் கண்ணி எந்த கவலாடி அண்ண கிளி ஒன்று தேடு. இது பாட்டு எவ்வளோ வழியோடு அது பிரசவிக்கப்பட்டதுன்னு பாருங்க. எங்கள் ஐயா பேட்டியில் சொல்கிறாங்க, இப்போ கலங்கரை விளக்கு இருக்குல்ல சென்னை கடற்கரையில், அதுலேருந்து இன்னைக்கு எம்ஜிஆர் நினைவிடம் இருக்குல்ல அது வரைக்கும் நடந்து ஒரு ஆளாக நடந்து நடந்து அந்த கடற்கரையில் 200-300 தடவைக்கு மேலே அந்த லாலி லாலி அந்த ஹம்மிங் வருதுல்ல அதை 200-300 தடவைக்கு மேலே நான் பாடி பாடி போயிட்டு இருந்தேன்னா அப்போ எவ்வளோ வழியோட ஒவ்வொரு பாடலும் பிரசவிக்கப்பட்டிருக்கு. படம் வந்துருச்சே ஒரு வாரம் ஓடல, என்னன்னு தெரியல, பஞ்சனா சிலையும் சரி ரெண்டை கட்டுறேன் நீங்கள் ஓட்டுங்கன்னு பாட்டு போய் சேர்ந்துருச்சு, கூட்டிகிட்டு வந்துருச்சு தேட்டருக்கு, ஒரு வருஷம் ஓடுது. திரைக்கதைக்கு ஓடி இருக்குது, நடிகர்களின் புகழுக்கு ஓடி இருக்குது, நடிப்பு ஓடி இருக்குது, கதைக்கு ஓடி இருக்குது. ஒரே ஒரு இசை மேதையின் பாட்டுக்காக பல 100 படங்கள் இங்கே வெற்றி அடைஞ்சது எங்களால் பட்டது தான். வாசில் படம் எடுக்கிறாரு 16 இப்போ வருஷம் 16 அங்கே மலையாளத்தில் தோற்று போச்சு, இங்கே அந்த படம் 250 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அங்கே இல்லாத இங்கே என்ன இருந்ததுன்னு, அங்கே இல்லாதது இங்கே இளையராஜா இருந்தார் ஓடிச்சு, அவ்வளோதான். ஒரு படத்தை காவியமாக்க முடியும், சாதாரண படத்தை காவியமாக்க முடியும்னா தன்னுடைய இசைத்திறனால் ஆக்க முடியும்னா அது எங்கள் ஐயாவில் தான் முடியும். உதாரணமாக எங்கள் அப்பா பால்மேந்திரா மூடு மணின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்தில் வர பாட்டில் நிலாவி இன்னைக்கு இருக்கிற நவீனத்தில் இன்னைக்கு இருக்கிற இசைக்கலை இசை அமைப்பாளர் கூட அப்படி கம்போஸ் பண்ண முடியாது. அத்தனை அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு இசையை எப்படி இப்படி ஒரு வெறும் கிட்டார் இசையில் மிரண்டுருவீங்க. இப்போ போன போட்டு கேட்டு பாருங்க, அதில் பிரதாபத்தன் வந்து பார்க்குற பெண்களையெல்லாம் கொலை செய்வார், ஒரு கெட்டவன், ஒரு சைக்கோ. படம் முழுக்க அப்படி தான் இருக்கும். ஆனால் கடைசி அந்த கல்கத்தா விஸ்வநாதன் காவல்துறை அதிகாரி திரத்தி ஓடுவார், திரத்தி ஓடுவார், ஒரு பாலடைஞ்ச கட்டடம், அந்த கட்டடத்துக்குள்ளே பிரதாபத்தனுக்குள்ளே ஓடிடுவார். ஓடி போயிட்டு ஒரு கட்டில் கட்டில் மேலே ஒரு துணி போர்த்திருக்கும், அந்த போர்த்திருந்து அந்த போர்வையை விளக்கி விட்டவனு ஒரு எலும்பு கூடும். பின்னாடியே கல்கத்தா சொன்ன கதை திறந்து வந்து பார்க்கும்போது பிரதாபத்தன் திரும்பி மாமா மாமா அம்மா மாமா அம்மா மாமான்பாரு. அது வரைக்கும் படம் அந்த அமைதியாக தான் இருக்கும், இந்த காற்றின் சத்தம் சின்னதாக ஒரு பூச்சி வந்த சத்தம் அப்படி கேட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், அவர் ஒரு கெட்டவன், படம் முழுக்க பிரதாபத்தன் மேலே வெறுப்பு, மொத்த ரசிகனுக்கு வெறுப்பு. அமைதி அவர் மாமா அம்மா மாமா அம்மா மாமா கண்ணே ராஜா ஒரே ஒரு அந்த இசையில் அவனை கதாநாயகனாக்கி படத்தை காவியமாக்கி விட்டான். ஒன்று ரெண்டுகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா நாங்கள் ஒரு கோடி அனுபவிச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேரை நாங்கள் வச்சதில்லை, நம்பர் 38 முருகேசன் சாலை தான் அது சொல்லமா பேச. நானும் எங்கள் ஐயா எங்கள் அப்பா நெல்லைக்கண்ணனுடைய மகன் சுகாவும் நாங்கள் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், எப்போ பார்த்தாலும் பேசுவோம். ரொம்ப எங்கள் ஐயா சொல்கிற மாதிரி சோகமாக இருந்து நல்ல பாட்டு போட்டால் திட்டுவோம், வேறு வேலையே இல்லை, வேறு வேலைக்கு எந்த வேலைக்கு நம்பி அந்த பாட்டை கேட்டே இருக்கிறதா அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படி அப்புறம் பார்த்தீங்கன்னா வா, இந்த சின்ன கவுண்டர் படம் படத்தை நீங்கள் இப்போ வேணாலும் நான் சொன்னதுக்காக வேறு போட்டு பாருங்கள். சாதாரண காட்சி தான், மொய் விருந்து, சுகன்யா வந்து மொய் விருந்து வச்சுட்டு அப்படியே இருக்கும், ஒவ்வொருத்தரும் இலக்கிக்கெல்லாம் காசு வைக்கணும், அது ஒரு வழக்கம் இருக்குது. அப்போ விஜயகாந்த் சாப்பிட்டு போகிற இடத்துல அந்த இலையை தூக்கும்போது ஒரு ரெஸ்ட் இருக்குது, ஒரு ஓய்வு இருக்குது, என்ன நடந்திருக்குன்னு ஏற்கனவுன்னா கீழே தாலி, இப்படி தாலியை இப்படி தூக்கி காட்டுவாங்க, இப்படி பார்ப்பாங்க சுகன்யா. அங்கே தென்னந்தட்டி, அதில் ஒரு கிளிசல் இருக்குது, ஓட்டை இருக்குது, அதுக்கு பின்னாடி குடம், அதில் தண்ணி எடுத்து கழுவுறாரு இவர் விஜயகாந்த். இங்கேருந்து கேமரா அங்கே ஷிஃப்ட் பண்ணி அவரை காட்டுது, அந்த இடத்துல இது வரைக்கும் அமைதியாக இருக்குது, காட்சி சாதாரணம்தான். இப்போ அந்த தாலி அப்படி தூக்கி காட்டினவுன்னா அந்த அவர் முகம் தெரிஞ்சவன அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னவன் யாரு அது மன்னவன் பேரு. அவ்வளவுதான், நாளே வரி படம் காவியம் பல படம் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது. எங்க ரெண்டு பேருக்கு அனுபவம் பாருங்க, முத முதல்ல நாங்கள் வந்து தூரத்துலேருந்து எங்கள் ஐயா மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டது தான், ஏவிஎம்க்கோ பிரசாத்துக்கோ வண்டி நுழைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன் மணி 7 அர்த்தம், சரியாக வந்துடுவாங்க, சரியாக வந்துடுவாங்க.
ஒரு பாடலை உருவாக்க ஒரு மாதம் எடுத்துக்கிறது தான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து 1 மணிக்குள்ள ஒரு பாட்டு, மதியம் 2 மணிலேருந்து 6 மணிக்குள்ள ஒரு பாட்டு. அப்படி பாட்டு போட்டு கொடுத்த ஆளுகளை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் வந்து அமைதிப்படையில் எங்கள் அப்பாவோட வேலை செய்கிற மணிவண்ணப்போட நான் தான் அசோசியேட்டு. எனக்கு இந்த இவங்க இசையெல்லாம் கேட்டு கேட்டு அது இந்த பாட்டு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கு அப்படின்ற பாட்டு சொல்கிற திறன் இருக்குது. சரி வாடான்னு என்னை கூட்டி வந்துட்டார் கம்போசிங்கு. நாங்கள் ஃபிஷர்மேன் போல கம்போசிங் சரியாக 7 மணிக்கு வந்துடுவாங்கன்னு நாங்கள் 6:30 போய் நிற்கிறோம். வந்துட்டாங்க 7 மணிக்கு. வந்தவொடனே உள்ளே போய் கம்போசிங் வந்தவொடனே எங்கள் அப்பா போய் நிற்கிறாங்க, உட்காந்துருக்காங்க. நான் நிற்கிறேன் ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு. என்ன சுச்சுவேஷன் பண்ணிவிடனா, நீ என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாங்க. அது சொன்னோடனே அது எந்த மாதிரி வேணும் அப்படின்னு ஏதாவது யோசனை வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மறந்துருப்பாங்க, ஆனால் நான் நினைவிட்டுறேன். கேட்கும்போது இது வந்து இரு தம்பி, அது ஏதோ வரும்போது சொல்லிட்டு வந்தீங்களடா அதை சொல்கிறாங்க. நான் வந்து பூ விலங்கு படத்தில் கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு அந்த பாட்டை சொல்கிறேன். அது எங்கள் அப்பா வந்து நீ பாடி காட்டிட்டு வந்தீங்க அதை சொல்கிற அப்படின்னோடனே இந்த இவர் யாருன்னு கேட்குறாங்க. நான் பெட்டியை கேட்குறேன், நான் என் அசோசியேட் அப்படியே நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உட்கார் வா உட்கார் உட்கார் அவன் உட்கார் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பாட்டு வேணாம் வேறு போடுவோம் தீங்க பாருங்கள். உங்களால் நம்ப முடியுதா பாருங்கள். வேணா இன்னும் ஒரு நாள் கம்போசிங்கை போய் பாருங்கள். இந்த ஹார்மோனியை பெட்டி இருக்குல்ல, ஹார்மோனியை பெட்டி இப்படி தொட்டுங்க, இப்படி இந்த விரல் இருக்குல்ல மயில் இறகால் அப்படி வரட்டுன்னா அப்படி இருக்கும், அப்படி போகும், இப்படி பாட்டு இப்படி இவ்வளோதாங்க சுச்சுவேஷன்னா. தொடர் வண்டியில் சத்யராஜ் அண்ணன் வர்றாரு, அங்கே ரஞ்சிதா வந்து சங்கிலியை போட்டு இப்படி இழுத்து நிறுத்தி போடுறாங்க. அதுதான் அதுக்கு ஒரு பாட்டு, இவ்வளோ தானே பாட்டு. சுச்சுவேஷன் கேட்கும்போதே கேட்பாங்க, அங்கே ஆறு இருக்கா, மலைகள் இருக்கா, எது எந்த பக்கத்தில் இருக்குது, வயல்வெளியெலாம் இருக்குதா, அதெல்லாம் கேட்டுக்குருவாங்க. ஏன்னா அது இசையில் வரும். அது ஏன் கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியாது, அப்போ இசையில் வரும் அந்த இதில். அப்போ கேட்கும்போது இங்கே பாருங்கள் பாட்டு சுரத்துலாம் பாடுறதெல்லாம் கிடையாது, பாட்டாவே பாடுறதான். சங்கிலியை போட்டு போட்டோம் தங்க கிளிக்கு சங்கிலி தான் போடணுமே, டா டா டாடி டா 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 பாட்டு. ஆனால் அந்த பாட்டை நாங்கள் அதில் பயன்படுத்தலை. அப்போ ராசாமானில் போட்டோம், ராசாமானில் போட்டோன்னே எங்கள் ஐயாட்ட போய் கேட்குறேன், நான் வந்து என்ன வாலியாவுக்கே நிறைய எல்லா பாட்டையும் கொடுக்குறீங்க மொத்த படத்தில் எல்லா பாட்டையும், நம்ம ஆளுங்க இருக்கிற கவிஞர்களுக்கும் ஒன்று ரெண்டாக கொடுக்கலாம்ல, சரி யார் யார் உங்கள் ஆளுங்க சொல்லு பேரை சண்டை இப்போ வேணாம் அந்த பேர்கள், சரி கொடு எந்த பாட்டை கொடுக்கணும்னு தான் கொடு அப்படின்ட்டாங்க. பண்ணி கொடுத்தாச்சு. ரெக்கார்டிங் போகும்போது பாட்டு வாங்கிட்டு வர்றோம், ஒரு வாரமாக அலையிறேன் பாட்டு வரலை. திருப்பி அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து பாட்டு கேட்டால் அக்கல்ல இருந்து இப்படி எழுதுறாரு பாட்டை, பெரிய கவிஞர் வேறு தொடுத்து 4 எழுத்தாக இருக்குது, அதுவும் அவர் போட்ட சும்மா பாடும்போது போட்டதான் எழுதலை. எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஈரக்குள்ள வேறு குப்புன்னு ஆயிடுச்சு. ஐயோ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு பாட்டுலேயே நம்ம என்ன பதில் சொல்கிறது, நம்ம தானே விரும்பி அவர் கொடுக்க சொன்னோம். கொஞ்ச நேரம் கழித்து கல்யாணம் வந்தார், உன்னை உங்களை கூப்பிட்றாரு ஐயா வாங்க, தப்புன்னா அடி வாங்குற மாடக மாதிரி போய் நிற்கிறேன், இங்கே பாட்டு போயிட்டுருக்கு, என்ன பாட்டு வாங்கிட்டியா, என்னையே திரும்பி பார்க்கல, பாட்டு வாங்கிட்டியா, நான் பதிலே சொல்லலை தெரிஞ்சிருச்சு, ஆ கல்யாணத்தை வர சொல்லு, போய் கல்யாணம் ஐயா உங்களை ஐயா கூப்பிட்றாரு. கல்யாணம் வந்தோன்னு சார் வாலியண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவர் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரத்துக்கு வந்துட்டார். வந்தோடனே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனோடனே அந்த கம்போசிங் ஒரு அறை இருக்குது, அதில் வந்து என்ன ராஜா என்ன சுச்சுவேஷன் என்ன பாட்டு, நம்ம மணிவண்ணனுக்கு அமைதிப்படைன்னு ஒரு படம் அதில் பாட்டு அப்படி அப்படியா, சரி இப்போ சரி போடும் போடுங்க, என்ன என்ன சுச்சுவேஷன் சரி சொல்லு அப்படின்னோடனே வெத்தலை போட்டு போடுவாங்க அவங்க, போய் துப்பிட்டு வந்தோடனே பாடி காட்டுறாங்க. இந்த இந்த மெட்டு தான் ஒரு 15-20 நிமிஷம் இருக்குங்க, 6 பல்லவி 6 சன தெளிவு கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ என்னை வெளியில் கூட போய் நடந்து போயிட்டுருக்கேன், நான் என்ன வேணும் நான் பண்ணுறேன் வேலை நடக்கணும்ல, வந்தார் 15 நிமிஷம் அன்னையிலேருந்து நான் எதை என்ன பேசுறதில்ல, எதுக்கு பார்த்து வம்புன்னு. அந்த மாதிரி பல அனுபவங்கள் பல பாடல்களை இதில் அதில் வந்து பாருங்கள். அதை ராசாமானில் பயன்படுத்தணும், 5 கஜம் காஞ்சிப்பட்டு சுற்றி கட்டிய அத்தை மக கன்னிச்சிட்டு அது இறரா. இது வந்து இதுக்கு நேரம் பத்தாது, இது ஒரு நிகழ்ச்சியில் ஒரு இசை மேதையை வந்து பாராட்டி முடிய முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் திருவையாறில் தியாகராஜ கீர்த்தனை நடப்பது போல் தமிழர்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எங்கள் இளையராஜாவுடைய ஆராதனைக்கு ஆராதனை தான். இதில் தரணியில் தமிழ் தங்கும் வரை, உயிர்காற்று உலகத்தில் உழவும் வரை, செவி உள்ள மானுடர்கள் இந்த மண்ணில் பிறக்கும் வரை எங்கள் இளையராஜாவின் இசை இருக்கும் புகழும் இருக்கும். இது வந்து ஒரு தொடக்க நிகழ்வு தான். ஆனால் நாங்கள் எங்கள் இசை தகப்பன் இளையராஜாவை அழைத்து கொண்டு போய்
அவர் பிறந்த மதுரையில் வைத்து மாபெரும் பாராட்டுள்ளார். அப்போ வந்து பேசி காட்டுவோம், இந்த பாருங்கள் இந்த இடத்துல இசை எப்படி பண்ணியிருக்கார், இங்கே பாருங்கள் இசை எப்படி பண்ணியிருக்கார், இங்கே பாருங்கள் இசை எப்படி பண்ணியிருக்கார். இது வந்து இசை பல்கலைக்கழகம், இசை பல்கலைக்கழகம். இசையை படிக்கணும்னா இளையராஜா படித்தா போதும். அது பார்த்தியன் ஒரு இடத்துல போட்டார், இசை அலைஸ் இளையராஜான்ட்டு. அதுதான் இது, அது சரியான வார்த்தை. ஏழாவது சுரம்ன்ற எட்டாவது சுரம்னு போட்டதும் அவர் தான், எட்டாவது சுரம் அவர். அந்த இசை மேதையை 80வது பிறந்தநாள் விழாவில் வாழ்த்துகிற வாய்ப்பு பெற்றமைக்கு உண்மையிலே பெரிதும் மகிழ்ந்து பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். HD formulation, dark spots ஐ மறைத்து இரண்டு மடங்கு நீடித்திடும் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் தருகிறது. புதிய ஸ்கின்ஸ் பிபி ஃபேஸ் டால்க் இரண்டு மடங்கு நீடித்திடும். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மாங்காடு, சென்னை. அட்மிஷன் ஓபன் ஃபார் BE, BTech, MBA, MCA, ME and PhD. கவுன்சிலிங் கோட் 1218.